தருமபுரி காந்திநகர் பகுதியில் எண்பத்தி ஐந்து வயது முதியவர் உடலில் காயங்களுடன் நடுங்கும் குளிரில் ரோட்டோரம் கிடந்தார் அப்பகுதி மக்கள் முதியவருக்கு தண்ணீர் உணவு வழங்கி பாதுகாத்தனர் விசாரிக்கையில் முதியவர் பெயர் பெருமாள் நூல அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறு பிள்ளைகள் இருப்பது தெரியவந்தது முதியவரின் மூன்று ஏக்கர் நிலம் மற்றும் நகைகளை பிள்ளைகள் அபகரித்தனர் அவரை பாதுகாக்க பிள்ளைகள் முன்வராததால் ஆட்டோவில் ஏற்றி காந்திநகர் பகுதியில் விட்டு சென்றுள்ளனர் இதுகுறித்து கலெக்டர் சாந்தி மற்றும் போலீஸ் எஸ்பி பி ஸ்டீபன் ஜேசுபாதம் ஆகியோர் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் கலெக்டர் உத்தரவுப்படி முதியவரை மீட்டு அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் உறவினர்களை வரவழைத்து முதியவரை அனுப்பி வைத்தனர் முதியவருக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தவறினால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறவினர்கள் எச்சரிக்கப்பட்டனர்